பல்ஸ் பேலன்சிங் அப்படின்றது நான் பண்ணக்கூடிய வேலை. நான் என் மூலமாக கிடைக்கிறது அவங்களுக்கு பல்ஸ் பேலன்சிங். அவங்க மூலமாக அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா யோகா பண்ணலாம், பிராணாயமா பண்ண சொல்லுவோம், வாக்கிங், இதெல்லாமே வந்து செகண்டரி சோர்ஸாக பண்ண சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ மெயினாக டயட் கண்ட்ரோல் இல்லை, ஆனால் சில டைமிங் கண்ட்ரோல் மட்டும் நான் கொடுப்பேன். 7 to 7:30 உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபுட், அன்குக்டு ஃபுட் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு 7:30 இந்த டயட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு 7:40 to 11 வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த நம்ம உடல் உறுப்புகள் பார்த்தோம் இல்லைங்க, 12 உறுப்புகளில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 2-2.5 மணி நேரம் வந்து பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜி நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும் இந்த எனர்ஜின்றது. ஸோ இதை இது மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். 7 to 7:30 முடிச்சுட்டு 11 வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. 11 அப்புறம் எது வேணா சாப்பிடுங்க. எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ்க்கு வந்து டயபெட்டிக் ஆகட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், வெயிட் ஒபசிட்டி ஆகட்டும், எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ்க்கு ஆஸ்துமா ஆகட்டும், ரீசிங் ஆகட்டும், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இந்த டைமிங் மட்டும் நாங்கள் பர்டிகுலர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டயட் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா டைமிங் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் சாப்பிடாதீங்க, வயிறு எம்டியா இருக்கும், இந்த டைமில் இது சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 11 o'clock அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட ஆரம்பிங்க. எது எது ஒத்துக்கலையோ அதெல்லாமே ஒத்துக்க வச்சிடலாம். ஏன்னா மண்ணின் தன்மையை நம்ம சரி பண்ணி ஸோ நீங்கள் போடுற ஃபுட்டெல்லாம் என்ன மருந்து போடுறீங்களோ என்ன ஃபுட் போடுறீங்களோ இதை வந்து உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி நம்ம பண்ணிட முடியும் அப்படின்றது தான். வணக்கம் மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் எப்படி கேள்விப்பட்ட இங்கே வந்தீங்க? என் பேர் பிரேமலதா, என் பையன் பேர் விக்னேஷன். நாங்கள் அவனுக்கு வந்து பேக்கில் ப்ராப்ளம் இருந்தது. அலோபதி டாக்டர்ஸ் கிட்டலாம் பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. பேக் பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு வந்து படிப்படியாக சரியாயிடுச்சு. அப்புறம் அவனோட நானும் சேர்ந்து வந்தேன். அவன் வரச்சேன். அப்போ என் பையன் சொன்னால், நீயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, உனக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து கால் அடியில் வந்து சோரியாசிஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் 31 வருஷமாக எனக்கு இருந்தது. 81 எனக்கு இருந்தது. பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனை நாட்களாக இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ட்ரீட்மெண்ட்டை 2011 எடுத்துகிட்டு இருக்கேன். 2012 எனக்கு கால் பூர்ணமாக குணம் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னிங்கன்னா, ஒரு சிங்கிள் நீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க டாக்டரு. எந்த அவங்க பல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது நல்லா பூர்ணமாக குணம் ஆயிடுச்சு எனக்கு இந்த கால் அடியில் இந்த சோரியாசிஸ். மேடம், யூஸ்வலாக வந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம் ஒரு நோய்க்கு அப்படின்னு சொல்லும்பொழுது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த உணவுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சோரியாசிஸால் ரொம்ப ஆண்டுகளாக கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பல்ஸ் பேலன்சிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது ஏதாவது உணவு கட்டுப்பாடு இருந்ததா? எந்த வித உணவு கட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே சாப்பிடலான்னு டாக்டர் சொன்னாங்க டாக்டரை கேட்டபோது. அதனால் அது அலோபதியில் வந்து வேறு மாதிரி, அவங்க பர்டிகுலராக சில இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. இந்த மாதிரி தக்காளியை தவிர்த்துடணும், அப்புறம் அந்த காயெல்லாம் தவிர்த்துடணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த வித உணவு கட்டுப்பாடும் அதில் இல்லை. அவனுக்கு குழந்தையில் பிறந்தப்பிலேருந்தே லைக் கோல்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்கள் இனிஷியலாக ஹைதராபாத்தில் இருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹைதராபாத்தில் ஜாப், அதனால் அங்கே இருந்தோம். ரொம்ப கோல்டு இருந்துகிட்டே இருந்தாலும் அங்கே டாக்டர் கிட்ட கூட்டு போனால் வீசிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அடிக்கடிக்கு கோல்ட் பிடிச்சிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப அடிக்கடிக்கே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 days அந்த மாதிரி அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 6 months அவங்களுக்கு நிறைய அலோபதி மெடிசன்ஸ் நிறைய எடுத்துட்டோம். ஸோ அதனால் நிறைய அலோபதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கிடைக்குமா அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். 6 months எங்களுக்கு வந்து இந்த பல்ஸ் பேலன்சிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொடுக்க ஆரம்பிச்சுலேருந்து வீசிங் வரதில்லை அவனுக்கு, வீசிங் வரதில்லை. அது இல்லாமல் கோல்ட் ஐட்டம்ஸ் எது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகிறது இல்லை. ஸோ இதோட சேர்த்து நீங்கள் வந்து அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். பல்ஸ் பேலன்சிங் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அலோபதி மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டோம் டோட்டலாக. ஸோ பல்ஸ் பேலன்சிங் இஸ் த பேசிஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து இருக்கிற தருவாயில் வரையிலும் இந்த முறை வந்து நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.